ஓம் தத்புரு ராஜ வித்மகே பக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயார் ஓம் ஆதித்யஷ் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ தெரிய சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் உப்புக்கள் தீபம் ஏற்றலாமா இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது பொதுவாகவே உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் அந்த மகாலட்சுமி அம்சம் நிறைந்த மகாலட்சுமி அனுக்கிரகம் நிறைந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளை அப்புறப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அந்த உப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய வீட்டில் பூஜை இறையில் அதே உப்பில் வந்து உப்புக்கள் தீபம் ஏற்றுவது சரியானு கேட்டிங்கன்னா தாராளமாகவே வீட்டில் வந்து அதாவது ஒரு சில பூஜைகள் வீட்டில் செய்யணும் ஒரு சில பூஜைகளை வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் உப்புக்கள் சம்மந்தப்பட்ட விளக்கு இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது கள்ளுப்பு வச்சு உப்பு தீபம் போடுறோம் அப்படிங்கிற அந்த உப்புக்கள் தீபம் தாராளமாக வீட்டில் ஏற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே உப்பு அப்படிங்குற வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக நம்ம வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருளையோ அல்லது வேறு வகையான ஒரு பாத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த உப்பு தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத விட சுத்தமான மண் விளக்கு அகல் விளக்கு அதாவது ஒரு அகல் விளக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ தீபம் போட்டு அதை வந்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா அந்த விளக்கை வந்து சுத்தமாக அலசி எடுத்து அதில் வந்து உப்புக்கள் தீபம் போடலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி போடுவது உகந்ததாக இருக்காது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுற விளக்கில் அந்த நல்லெண்ணெய் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்கை சுத்தப்படுத்தி அதாவது அதே மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கை சுத்தப்படுத்தி நெய் ஊற்றி அந்த விளக்கை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் உப்புக்கள் தீபத்துக்கு வந்து தனியாக எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தாத எந்த விளக்கும் ஏற்றாத நல்ல புல்லெண்ணையோ நெய்யோ ஏற்றாத ஒரு புது மண் அகல் விளக்கை எடுத்து அதை வந்து ஒரு பன்னீரோ அல்லது சுத்தமான தண்ணீரில் நினச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கில் வந்து மஞ்சள் அதாவது மஞ்சளோ சந்தனம் அப்படிம்போ அது முடிஞ்ச அளவுக்கு மஞ்சளில் தண்ணீரில் வந்து முக்கி எடுத்து அல்லது மஞ்சளை வந்து அந்த மண் விளக்குக்கு வந்து பூசி அந்த விளக்குக்கு வந்து மூணு இடத்துல பொட்டி வைக்கிறது நல்லது அல்லது ஒரு இடத்துல பொட்டி வைக்கிறது நல்லது நிறைய பேர் ஆர்வம் மிகுதியில் அந்த உப்புக்கள் ஏற்றக்கூடிய உப்புக்கள் தீபம் போடக்கூடிய அந்த மண் விளக்குக்கு நிறைய இடத்துல பொட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் அந்த விளக்கினுடைய முன்பகுதி சொல்லக்கூடிய அந்த முன்பகுதியில் மட்டும் அந்த திரி இல்லையா அந்த முன்பகுதியில் ஒரே ஒரு பொட்டு வைக்கலாம் அல்லது விளக்குடைய பின்பகுதி இடையில வந்து அதாவது விளக்க வந்து மூணாக பிரித்து அந்த மூணு பக்கத்தில் வந்து பொட்டு வைக்கலாம் ஒரு பொட்டு வைக்கிறது உத்தமமாக இருந்துகிட்டுருக்கும் அது சந்தனம் குங்குமம் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் எப்போதுமே இந்த உப்பு அகல் விளக்கு இந்த உப்புக்கள் தீபம் ஏற்றும் பொழுது உப்புக்கள் தீபத்துக்கு பொட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பெருவிரல் அதே சமயத்தில் இந்த மோதிர விரல் இந்த இரண்டு விரலில் குங்குமம் எடுத்து மோதிர விரலால் மட்டும்தான் அந்த விளக்குக்கு பொட்டு வைக்கணும் இது வந்து ஒரு சிறு விதி தான் ஆனால் பெரும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த விதியை தயவு செய்து யாராக இருந்தாலும் இந்த பொட்டு வைக்கும்போது பயன்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த அகல் விளக்கில் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்து சுத்தமாக வந்து அதை சுத்தப்படுத்தி சுத்தமான தண்ணீரில் முக்கிய எடுத்து அது மஞ்சள் குங்கும் அதாவது மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் வைக்கப்பட்ட அந்த அகல் விளக்கில் வந்து தர தற்ற அளவுக்கு அகல் விளக்கில் கோபுரமாக வந்து உப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட இல்லை கொஞ்சம் குறையாக உப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த அகல் விளக்கில் வந்து நம்ம நிறைய வந்து உப்பு வைக்கணுமா அல்லது கொஞ்சமாக வைக்கணுமா அல்லது அகல் விளக்கில் வந்து அதாவது பாதி விளக்கம் மட்டும் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கோம் அகல் விளக்கில் நிறைய தர தற்ற மாதிரி அதாவது தலைப்படின்னு சொல்லுவாங்க தர தற்றுன்னு சொல்லுவாங்க அந்த அகல் விளக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உப்பு நிறைய போட்டு அல்லது தல பலதற்ற மாதிரி வச்சுக்கலாம் கோபுரவ வடிவு வேண்டியதில்லை அப்போ இந்த அகல் விளக்கில் கல்லுப்பு இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது எது பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த பொடி உப்பு என்று சொல்லக்கூடிய சால்ட் வந்து பயன்படுத்த வேண்டியதில்லை கண்டிப்பாக உப்பு தீபத்திற்கு கல் உப்பு தான் பயன்படுத்தணுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்ருங்க அந்த கல் உப்பு வந்து மஞ்சள் பூசின இந்த அகல் விளக்கில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்ச இந்த அகல் விளக்கில் தரதற்ற அளவுக்கு கல் உப்பு போட்டு அந்த உப்பு அந்த உப்பு தீபத்தை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் இப்போ வந்து உப்புக்கள் தீபத்துக்கு எந்த மாதிரி ஏற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அந்த உப்புக்கள் தீபத்தை பூஜை அறையில் எந்த மாதிரியான ஒரு வகி முறைகளில் எந்த மாதிரியான ஒரு வகையாக பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனே உப்புக்கள் தீபத்தை பூஜை அறையில் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது ஒன்று அப்போ என்ன பண்ணலாம் உங்களுடைய வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிற அரிசி இருக்கும் இல்லையா அந்த அரிசி அரிசியாக இருக்கலாம் புழுங்க இருக்கலாம் வறுமையில் உள்ளவங்களுக்கு சாதாரண அரிசியாக இருந்துகிட்ருக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசியில் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த அரிசியை இன்னொரு அகல் விளக்கில் வந்து போட்டு அந்த அகல் விளக்கில் தரதட்டுற அளவுக்கு அந்த அரிசி அந்த அகல் விளக்கு நிறைய அளவுக்கு போட்டு தர தட்டிடணும் அதாவது கோபுரமாக வைக்கக்கூடாது அப்போ ஒரு அகல் விளக்கில் அந்த அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் ஆனால் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டால் போதும் அந்த அகல் விளக்கு மஞ்சள் பூசணும் குங்குமம் வைக்கணும் கிடையாது முடிஞ்சால் ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கலாம் அதாவது சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கப்பட்ட அந்த அகல் விளக்கில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் ஒரு ஒரு கைப்படி அரிசி எடுத்து அந்த அகல் விளக்கை தரத அளவுக்கு போட்டுட்டு அந்த அகல் விளக்குக்கு மேலே இந்த உப்பு விளக்கு வைக்கணும் அதாவது கல்லுப்பு தீபத்தை வைக்கணும் அப்போ அந்த கீழே இருக்கிற அரிசியில் இருக்கக்கூடிய விளக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அரிசி தெய்வமாக தானிய தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து திரி ஏற்ற முடியாது அதற்கப்புறம் இரண்டாவதாக வைக்கக்கூடிய இந்த கல்லுப்பு தீபம் வைக்கணும் இல்லையா அந்த கல்லுப்பு தீபத்தில் கூட தீபம்னு சொல்கிறமே தவிர்த்து அதில் திரி போட்டு ஏற்றக்கூடாது நிறைய வீடுகளில் நான் வாச பார்த்து பார்க்க போகிற ஒரு சில வீடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் செய்கிறது உப்புக்கள் தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிற பேரில் ஆர்வக்கோளாறுல அந்த உப்புக்கள் கல்லுப்புக்கு நடுவில் ஒரு திரியை போட்டு அந்த திரியை வந்து ஏற்றி வச்சிருக்கக்கூடிய வழக்கத்தை பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்றக்கூடாதுங்க கல்லுப்பு தீபம் அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் வந்து கல்லுப்பு தான் போட்டு வைக்கணுமே தவிர்த்து அதில் தீபம் ஏற்றக்கூடாது ஆக ஒரு அகல் விளக்கில் வந்து அறையில் வந்து அரிசி போட்டு வைக்கிறோம் இரண்டாவது அகல் விளக்கில் வந்து கல்லுப்பு போட்டு அந்த அரிசி அரிசி இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குக்கு மேலே இரண்டாவதாக கல்லுப்பு வைக்கிறோம் மூன்றாவதாக ஒரு தீபத்தில் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் இதில் ஏதாவது ஒன்னு தீபத்தில் அதை அகல் விளக்கில் ஊற்றி அதில் திரி போட்டு அந்த விளக்கத்தான் இந்த உப்புக்கள் தீபத்து மேலே வைக்கணும் திரும்பவும் சொல்றேன் ஒரு அகல் விளக்கில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் பச்சை அரிசியாக இருக்கலாம் புழுங்க அரிசியாக இருக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த அரிசியை வந்து ஒரு அகல் விளக்கில் போட்டு அது தரதற்ற அளவுக்கு நம்ம தள்ளி வச்சுட்டு அந்த வகல் விளக்கை வந்து பூஜை அறையில் வச்சிடணும் அந்த விளக்குக்கு மேலே சுத்தப்படுத்தின இன்னொரு அகல் விளக்கில் வந்து கல்லுப்பு வந்து தரதற்ற அளவுக்கு போட்டு இந்த அரிசி விளக்குக்கு தானிய விளக்கு என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி அகல் விளக்குக்கு மேலே வச்சிடணும் இந்த கல்லுப்பு தீபத்தை அதற்கப்புறம் மூன்றாவதாக ஒரு தீபத்தை ஏற்றணும் அந்த தீபத்தில் அந்த அகல் விளக்கில் வந்து ஒன்று நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் அல்லது நெய் பயன்படுத்தலாம் சுத்தமான பசு நெய் கிடைச்சது அப்படின்னா இந்த உப்புக்கல் தீபத்துக்கு மிக மிக ஐஸ்வர்யம் இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இந்த உப்பு கல்லுலையும் ஐஸ்வர்யம் இருந்துகிட்டு இருக்குது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்குது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சுத்தமான பசு நெய்யில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருந்துகிட்டு இருக்குது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வையும் அனுகிரகமும் ஒரு சேர இருக்குது அதனால் இந்த உப்புக்கல் தீபத்துக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த அகல் விளக்கில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசு நெய் கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்தலாம் பசு நெய் கிடைக்காதவங்க நல்லெண்ணையில் ஏற்றலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றியோ பசு நெய் ஊற்றியோ மூணாவது அகல் விளக்கில் போட்டு ஏற்றலாம் திரி எந்த திரி போடலாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் எந்த திரியாக இருந்தாலும் அதாவது எண்ணெயோ பசு நெய்யோ ஊற்றி அதில் ஒரு திரி போட்டு ஏற்றும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான கெடுபலன்கள் இல்லாத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அந்த நேரத்திலேயே ஆரம்பிச்சிருது அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் அந்த நேரத்தில் உருவாகுது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான உப்புக்கள் தீபத்தை வந்து நிறைய பேர் வந்து ஆர்வ மிகுதியில் வாரம் முழுவதும் ஏற்றக்கூடிய சூழல் வச்சுட்டு இருக்கிறோம் இந்த உப்புக்கள் தீபத்தை எந்த நாளில் ஏற்றலாம்னா வாரத்தில் முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை நாள் காலையில் எந்த நேரத்தில் ஏற்றலாம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் பொதுவாகவே விளக்கு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றும்போது மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் அதால பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றலாம் காலையில் மாலை நேரத்தில் கண்டிப்பாக மாலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளாக உப்புக்கள் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கணும் ஏழு மணிக்கு மேலே உப்புக்கள் தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற விஷயத்தை வச்சுக்கணும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே உப்புக்கள் தீபம் அம்மா வாசை என்ோ பிரதம எனைக்கோ அல்லது ஆகாத நாட்களில் ஏற்றக்கூடாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உப்புக்கள் தீபம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் அதாவது கல் உப்பு போட்டு ஏற்றக்கூடிய இந்த உப்புக்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மொத்தமான ஒரு ஐஸ்வர்யம் அல்லது இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா தனியாக நாம் பிரார்த்தனை பண்ணால் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாச்சின்னு வைங்களே கூட்டு பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னா உடனே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கூட்டு பிரார்த்தனையுடைய மகத்துவம் உங்களுடைய குடும்பத்துக்கே கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய யோகங்கள் உடனே பலிதமாகக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமான அமைப்பு இந்த உப்புக்கள் தீபத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே அதாவது உழைக்கிற மனுஷாலுடைய கையில் உப்புக்கல்லு கிடைச்சா கூட அதை வைரக்கல்லாக மாற்றுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்